அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயினுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் வாரந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருமறை குர்ஆன் விளக்க உரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் 6வது அத்தியாயத்தினுடைய 132வது வசனம், வலி குள்ளி தரஜாத்தும் மிம்மா அமிலு ஒமா ரப்புக்க பி காஃபிலின் அம்மா யாமலூன். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக பல தகுதிகள் உள்ளன. அவர்கள் செய்வதை உமது இறைவன் கவனிக்காதவனாக இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், வலி குல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக, செய்தவை என்றால் நல்லவை, அமிலு என்றால் அமல்கள், ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தவற்றின் காரணமாக பல தகுதிகள் உள்ளன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நம்முடைய செயல்பாடுகள் நல்ல விதமான செயல்பாடுகளாக இருந்தால், நம்முடைய அமல்கள் நல்ல அமல்களாக இருக்குமேயானால், அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல தகுதிகளை நமக்கு உயர்த்துகிறான். தகுதிகள் என்றால் பதவிகள். இப்போ ஒரு கலெக்டர் ஆகுறாரு, ஒரு டாக்டர், வக்கீல்லாம் சொல்கிறோம்ல, இதுவெல்லாம் அவர் அவர்களுடைய தகுதிகள், அவர் அவர்களுடைய பதவிகளாக இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொருவரும் அவர்கள் செய்வதற்குரிய நல்ல செயல்பாடுகளை வைத்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வழங்கவிருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் சும்மா சாதாரணமாக நான் சொர்க்கவாசி என்று சொல்லுவதற்கும், அந்த சொர்க்கத்தில் நான் பல தகுதிகளை உடையவன், நான் பல அந்தஸ்துகளை உடையவன், நான் பல பதவிகளை உடையவன் என்று நுழைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒருவன் சாதாரணமான ஒரு தெருவிலே வசித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ பிழைக்கிறார், சம்பாதிக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை ஓட்டுகிறார், அவ்வளவுதான். இவர் மக்களுடைய பார்வையில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர். அதே அவருடைய வீட்டிற்கு அருகில் வசிக்கிற இன்னொருவர் படித்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பெரிய மருத்துவராக பணிபுரிகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவரும் சம்பாதிக்கிறார், இவரும் சம்பாதிக்கிறார், இவரும் உயிர் வாழ்கிறார், இவரும் உயிர் வாழ்கிறார். ஆனால் சமுதாயத்தில் அந்தஸ்துகள் யாருக்கு, பதவிகள் யாருக்கு, தகுதிகள் யாருக்கு என்றால், அந்த மருத்துவருக்கு, கலெக்டருக்கு அதிகாரத்தில் பதவி, அரசியல்ல முதலமைச்சர், அமைச்சர் என்கிற பதவி என்று உலகத்தில் பதவியோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கை என்றால் இதுவல்லவா வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை, உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் தான் நாடியோருக்கு பதவியை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு பதவிகளை பறிக்கிறான். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். அந்த சொர்க்கத்திலேயும் பல பதவிகளோடு நுழைவதற்கு நாம் தயாராகி வருகிறோமா? நல்லா ஆழ சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோருமே சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகிறோம். இங்க இருக்கிறதுல யாராவது என்னுடைய டார்கெட்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைவதெல்லாம் கிடையாதுங்க அப்படி யாராவது இருக்கிறதா? அனைவருக்குமே சொர்க்கத்தை அடைவதுதான் இலக்கு, அனைவருக்கும் சொர்க்கத்தை அடைவதுதான் நோக்கமே. அவ்வாறு அந்த நோக்கத்தில் நான் ஒரு சொர்க்கவாசியாக சாதாரணமாக போயிடணும்னு மனுஷன் ஆசைப்படக்கூடாது. சொர்க்கவாசியில் நான் பல தகுதிகளை உடைய சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும், பல தகுதிகளை உடைய, பதவிகளை உடைய, அந்தஸ்துகளை உடைய சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆசைப்பட வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்தவரை பதவிக்காக ஆசைப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒருவர் பதவியை ஒருவர் கேட்டு பெற்றால்,
என்னையே இப்படி ஆக்குங்கன்னு முதலமைச்சராகவோ அல்லது மற்ற அமைச்சர்களாகவோ மற்ற பதவிகளோ எனக்கு இந்த பதவியை தாருங்கள் என்று கேட்டு பெற்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியானது அந்த பதவியில் கிடைக்காது, அவர் தனித்து விடப்படுவார். யாருக்கு கேட்காமல் பதவி வருகிறதோ அவருக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவியானது வழங்கப்படும் என்று இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியை கேட்டு பெறக்கூடாது, பதவியை ஆசைப்படக்கூடாது என்று ரசூலுல்லாவே வலியுறுத்துகிறார்கள். ஒரு சஹாபி ஒரு பதவியை கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி இந்த பதவியை நீங்க கொடுங்கன்னு. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல சிறந்த சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்காக நிறைய துன்பங்களை சகித்து கொண்டவர் அவர். அப்பேற்பட்ட சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பதவியை கொடுங்களே என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த பதவியை வழங்கவில்லை. வேண்டாம் அபூதரே, இந்த பதவி என்பது எப்படி தெரியுமா, இந்த பதவியின் மூலமாக நாளை மறுமையில நன்மையும் அடையலாம், இந்த பதவியின் மூலமாக நாளை மறுமையில நாம தீய ஒரு நோக்கத்தை அடைவதற்கு இந்த பதவியே போதுமானதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சிந்திக்கணும் தெரியுமா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையில ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தவற்றின் காரணமாக தகுதிகளை பதவிகளை வழங்குறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டான். சரி, அந்த தகுதி பதவிக்கு உலகத்துல ஆசைப்படலாமான்னா உலகத்துல எந்த ஒரு பதவிக்கும் நாம் ஆசைப்பட்டு விடக்கூடாது, எந்த தகுதிக்கும் ஆசைப்பட்டு விடக்கூடாது. ஆனால் நாளை மறுமை நாளை பொறுத்தவரை உலகத்துல எந்த பதவிக்குமே ஆசைப்படாதன்னு சொன்னாங்களா ரசூலுல்லா? அப்படி சொன்ன ரசூலுல்லாவே பாருங்க, எனது அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் எனக்காக நீங்கள் ஒரு துவாவை செய்யுங்கள். என்ன துவா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலா வல் ஃபலீலா வபஅஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதீ வஅத்தஹு. இந்த துவாவை நம்ம எதுக்கு ஓதுறோம்னு தெரியுமா? இந்த துவாவுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் நீ வசீலா என்கிற ஒரு பதவியை வைத்திருக்கிறாய். இம்மையில இல்ல, இம்மையில தான் பதவிக்கு ஆசைப்படக்கூடாதாங்க ரசூலுல்லா. அப்படி சொன்ன ரசூலுல்லா மறுமையில பாருங்க, மறுமையில் வசீலா என்கிற ஒரு பதவியை வைத்திருக்கிறாய். அந்த வசீலா என்கிற அந்த பதவியை எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழங்கிடுவாயாக, அவர்களுக்கு உரித்தான அந்த பதவியை நீ இவர்களுக்கு தருவாயாகனு அந்த துவாவுல ரசூலுல்லா எனக்காக இப்படி நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆசைப்படுதல் என்றால் யார் ஆசைப்படுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாள்ல வசீலா என்கிற ஒரு பதவியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பதவி வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது, அந்த பதவி யாருக்கு தான் வரணும், எனக்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் இந்த பதவிக்கு உரியவனாக நான் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களா இல்லையா? அப்ப இம்மை வாழ்வை பொறுத்தவரை நம்முடைய பதவிகளுக்கு தகுதிகளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஆனால் நாளை மறுமையை பொறுத்தவரை பதவியா, நான் ஒரு 1000 பதவியோட நான் சொர்க்கத்துல இருக்கணும், ஒரு லட்சக்கணக்கான பதவிகளோட லட்சக்கணக்கான அந்தஸ்துகளோட நான் சொர்க்கத்துல இருக்கணும்னு பதவிக்கு ஆசைப்படுபவர்களாக மறுமை வாழ்க்கையை நாம் எதிர்நோக்க வேண்டும். இம்மையில எதிர்நோக்கி விட கூடாது, மறுமை வாழ்க்கையில சும்மா சொர்க்கவானா சும்மா சாதாரணமா சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. சொர்க்கத்துக்குள்ள நான் நிறைய தகுதிகள் இருக்கிறது, நிறைய அந்தஸ்துகள், நிறைய பதவிகள் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசையோடு நாம் இருக்க வேண்டும். சரி இருக்கிறோம்ல, இப்படி இருக்கிறவர்கள் நாம ஓதக்கூடிய துக்க திக்ரிகள்ல, நாம செய்யக்கூடிய துவாக்கள்ல, நம்முடைய செயல்பாடுகளில் நாம் எவ்வாறு அவற்றை அமைத்துக் கொள்வது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி மரணித்து விடுகிறார்கள். மரணித்தவுடன் அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சென்றவுடன் ஜனாசாவை பார்த்தவுடன் ஓதுவதற்கான ஒரு துவா, அல்லாஹு மக்ஃபிர்லி என்று சொல்லி பிறகு இறந்தவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும். இப்போ இறந்தவருடைய பெயர் வந்து ஒரு அப்துல்லான்னு வைங்களே, அல்லாஹு மக்ஃபிர்லி அப்துல்லா சொல்லிட்டு அடுத்தது என்ன தெரியுமா, வர்ஃபஉ தரஜாத்துஹு ஃபில் மஹ்தியீன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு இவருடைய தகுதியை உயர்த்துவாயாக அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நல்லா கவனிக்கணுங்க வாசகத்தை, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இறந்து போனவருக்காக ரசூலுல்லாஹ் நிறைய துவாக்களை ஓதலாம்ல,
அதுல ஓதக்கூடிய துவாவில் முதல் வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹும் மகஃபிரலின்னு சொல்லிட்டு இறந்தவருடைய பெயர். அதன் பிறகு வருஃபக தரஜாத்துஹு ஃபில் மஹ்தி, ஏன் யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களோடு இவர்களுடைய தகுதியை நீ உயர்த்துவாயாகனே. ஒரு இறந்து போன ஒரு நபருக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியை உயர்த்துவாயாக என்று துவாவை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த தகுதி உயர்த்துதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய பார்வையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், எப்படியாவது அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துடணும், எப்படியாவது நாளை மறுமையில் ஜெயிச்சிடணும்ன்ற இந்த ஆசைகள் தான் இருக்கிறதே தவிர, இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு பேர் சொர்க்கத்தில் நான் உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் இதுவரைக்கும் எவ்வளவு பேர் நம்ம ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறோம்? சொர்க்கத்துக்கு போகணும், அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை அடையணும், அது கூட ஓகே. அந்த சொர்க்கத்தில் பல பதவிகளா? அந்த பதவிகளா என்னங்க அப்படின்னா, சொர்க்கத்திற்குரிய பதவிகளுக்கு நாம் ஆசைப்பட வேண்டும், இம்மையில ஆசைப்படக்கூடாது. நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆசைப்பட்டு இருக்கிறாங்கல்ல, அப்பேற்பட்ட ஆசையை, அந்த பதவியை அடைவதற்கான அந்த உத்வேகத்தினை நாம் அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதுலாம் அடைகிறது என்றால், 8வது அத்தியாயத்தினுடைய 2, 3, 4 ஆகிய வசனங்களை நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அழைத்து, அவர்கள் நம்பிக்கை கொண்டோர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனமானது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளமானது நடுங்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முதல் பாயிண்ட் என்ன, எல்லாம் கவனிங்க. முதல் பாயிண்ட், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர் என்னங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். இரண்டாவது, அந்த அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுடைய அந்த உறுதியை, ஈமானை அதிகப்படுத்தும். ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளங்கள் நடுங்குமாம். இரண்டாவது, ஓதி காண்பித்தால் ஏற்கனவே இருந்த ஈமானை விட இன்னும் அந்த ஈமானை உயர்த்தும். மூன்றாவதாக, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நான்காவதாக, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நிறைய செலவு செய்வார்கள், நல்ல வழியில செலவு செய்வார்கள். இந்த நான்கு அம்சங்களையுமே அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, இப்பேற்பட்டவர்களுக்கு மகத்தான நற்கூலியும் மகத்தான நல்ல பரிசுகளும் நிறைய தகுதிகளும் உள்ளன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப தகுதிகளை மறுமையில சொர்க்கத்துல தகுதி இருக்கிறத, தகுதி அடையணுங்கிறத பார்த்தாச்சு. இப்ப எப்படி அடைகிறது என்றால், முதலாவது பாயிண்ட் என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது நம்முடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்ய வேண்டும். இன்றைக்கு நமக்கு நடுங்குகிறதா? சும்மா ஏதோ குமுதம் பத்திரிகை, வார பத்திரிகையில வரக்கூடிய கவிதைகளை படிச்சுட்டு போற மாதிரி வசனங்களை படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு வசனம் போட்டிருக்கா, ஓ இப்படியோ அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். இந்த வசனமா, இந்த வசனத்தை தலைப்புல சேர்க்கலாமேன்னு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோட பாக்குறமே தவிர, அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அந்த வசனம் நம்மை தைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன, நாளை மறுமையை பற்றி அஞ்சுங்கள் என்றால் அந்த அப்படியே மறுமை அப்படியே கண்ணு முன்னாடி வரணும். ஆகா, மறுமைன்னு ஒன்று இருக்கிறது, எல்லோருமே இறந்து உலகமே அழிக்கப்பட்டு அல்லாஹ் எழுப்புவானேன்னு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்பொழுதெல்லாம் ஓதி காண்பிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த வசனம் நம்முடைய உள்ள ஆள் மனசுக்குள்ள, சப்கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் மனசுக்குள்ள போய், இது மாதிரி எல்லாம் மறுமையில் இருக்கிறது, அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லுகிறான், எனவே நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படணும்னு உள்ளத்தை நடுநடுங்க செய்ய வேண்டும். யாருக்காவது செய்கிறதா? இதுவரைக்கும் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எவ்வளவு பேர் படிச்சிருப்போம், நிறைய ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஆயத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சும்மா படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறமே தவிர, தினமலர் தினத்தந்தி மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறமே தவிர, அந்த வசனமானது நம்முடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்கிறதா? அப்படி செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய நாட்களில் ஏராளமான மாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா நம்ம யாருமே அது மாதிரி செய்யறதே கிடையாது. எனவே இனி முதற்கொண்டு எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்தாலும், ஒரு சுவர் விளம்பரத்தில் படிக்கிறோம், ஒரு போஸ்டர்ல படிக்கிறோம், அல்லது வேற ஏதாவது பஸ்ல படிக்கிறோம், எங்கே படித்தாலும் அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை ஆழ புரிந்து கொண்டு அது நம்முடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். வெளிப்படையா தயாரா தான் இருக்கிறமே, படிக்கிறமே, உள்ளம் தயாராக இருக்கிறதா அதை உள்ளர இறக்குவதற்கு? இரண்டாவது, நம்முடைய ஈமானை அது அதிகப்படுத்த வேண்டும். ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறதுலாம் எல்லாம் இருக்குது அல்லவா. அத்தோடு அந்த ஈமானை அதிகப்படுத்துறதுன்னா இன்னும் ஒரு பூஸ்டப்பா, அப்பா அல்லாஹ்வை நம்புனா
இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுனா இந்த நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்று அது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். மூன்றாவது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். சும்மா தொழுகனா அது ரம்ஜானுக்கு ஒரு சீசன் தொழுவாளி, ஒரு ஜும்மா தொழுவாளின்னு அப்படி போயிடாம தொழுகையை நிலைநாட்டுதல், நிலைநாட்டுதல் என்றால் அதை விரும்பி நிலைநாட்டுவது. இஷா, அடுத்து நாளைக்கு சுபுகு, லுகர், அசர், மகரிபுன்னு அந்த தொழுகையின் மீதான ஒரு பெரிய ஒரு பாச உணர்வு ஏற்பட்டு, ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நான்காவதாக, அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய தர்மமாக அள்ளி செலவிட வேண்டும். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து இந்த நான்கு தன்மைகள் இருக்குமே ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது? நாளை மறுமை நாள்ல மகத்தான நற்கூலி இருக்கிறது, அதே மாதிரி நிறைய பரிசுகள் இருக்கிறது. அடுத்தது என்ன? நிறைய தகுதிகளை அல்லாஹ் தருகிறான். அப்ப முதல் பாயிண்டா தகுதிகளுக்கு ஆசைப்படணும்னு வைங்க மறுமையில. ரெண்டாவது பாயிண்ட், இந்த தகுதிகளை அடைவதற்கு இந்த நான்கு அம்சங்கள் தேவை, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒருவர் வீட்டிலேயே உழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழ வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அவர் நடந்து வருவாரேயானால், வீட்டில் உழு செய்யணும் முதலாவது பாயிண்ட், அந்த உழுவை நல்லா அழகாக செய்யணும், செஞ்சுட்டு பள்ளிவாசல் என்ன நோக்கம் தெரியுமா? போயிட்டு அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் அதெல்லாம் நோக்கமாக இருக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு இப்பொழுது தொழ போகிறோம், அது ஒன்று தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவோமேயானால் நாம் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும், ஒவ்வொரு எட்டு, ஒரு காலுங்கிறது ஒரு எட்டை தான் வைக்கும், ரெண்டு காலு ரெண்டு எட்டு இப்படி வச்சு வச்சு வரோம்ல, ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான், ஒரு பாவத்தை அழிக்கிறான், ஒரு தகுதியை உயர்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தகுதியை உயர்த்தல் நமக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியுது. இந்த உலகத்தில் யார் 1200 1185 மார்க் வாங்குறாங்களோ அவங்க டாக்டர் ஆகலாம்னா எவ்வளோ உளுந்து படிக்கிறான் பையன். அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு தகுதி கிடைக்கிறது. வீட்டில் தான் 100 ஸ்டெப்பு நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கே நாம 100 தகுதிகளையும் சம்பாதித்திருக்கிறோம் என்று அர்த்தம். யாராவது ஆசைப்படுறோமா? இப்படி சொர்க்கத்தில் நமக்கு தகுதி உயரணும், சொர்க்கத்தில் நம்ம எல்லாம் பொறாம இருக்காது. இப்படி மேலே அவளாம் அந்த வீட்டில் இருக்கிறானே, இவ்வளோ உயரத்தில் இருக்கிறானே, சொர்க்கத்தில் இத்தனை பதவிகளை வச்சிருக்கிறானே. இந்த உலகத்தில் ஒருத்தர் எம்பியாக இருக்கிறாரு, அதே ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அவரே முதலமைச்சராக இருக்கிறாரு, எப்போ அப்படியே எல்லாம் பார்ப்பாங்களே, ஏன்னா இவ்வளவு பதவிகளா என்று உலகத்தில் மேலோஞ்சுகிறோம், உலகத்தில் பொறாமைப்படுகிறோம். மறுமையினால ஈஸியாக தருகிறான் அல்லாஹ், பொருளாதாரத்தை வச்சு இல்லை. இது மாதிரி உழுவு செய்துவிட்டு ஒவ்வொரு எட்டிற்கும் நடந்து வந்தால் பள்ளிவாசலை நோக்கி ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பதவியானது உயர்கிறது. இது ஒரு ரெண்டாவது அம்சம். மூன்றாவது என்னவென்றால், சஃபானி இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் தான், யா ரசூலுல்லாஹ், நான் இனிமேல் உங்கள்கிட்ட இதை பத்தி நான் கேட்கவே கூடாது, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதுக்கான ஒரு அமலை நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என்ன தெரியுமா? உங்களுடைய சஜிதாக்களை நீங்கள் அதிகப்படுத்துவீராக அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லா சஃபான் அலிலானு கேட்குறாங்க, யா ரசூலுல்லா, இந்த மாதிரி நான் வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமலை நீ எனக்கு சொல்லித்தாங்கன்னு. ரசூலுல்லா ஒரே வார்த்தை, உங்களுடைய சஜிதாவை நீ அதிகப்படுத்துவீராக. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் ஒரு அடியான் ஒரு சஜிதா செய்து எழுகிறானோ அப்பொழுது அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. இப்ப சஜிதான என்ன தெரியுமா? ஒரு 2 ரக்அத்தில் எத்தனை சஜிதா வருது? 4 சஜிதா. இது ஓரளவு ஃபர்லு தொழுகிற எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். 4 ரக்அத் தொழுகனா 8 சஜிதா. அப்ப இதுவும் ஓரளவு கிடைத்து விடும். சஜிதாக்களை அதிகப்படுத்தினால் தகுதிகள் உயர்த்தப்படுகிறது. எந்த அளவுக்கு நம்ம சஜிதா அதிகப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த மாதிரி செய்யறப்பெல்லாம், சஜிதாவில எந்திரிக்கிறப்பெல்லாம் அல்லாஹ் நம்முடைய ஒரு பதவியை உயர்த்தாமல் இருப்பதே கிடையாது. அப்போ ஃபர்லில் 4 2 8 தான் செய்ய முடியும். சுன்னத்தில் என்ன செய்யலாம்? நாம் எவ்வளோ வேணாலும் செய்து கொண்டே இருக்கலாம். 2 ரக்அத்தா, அடுத்து இன்னொரு 2 ரக்அத் தொழுவலாமே, இன்னொரு 2 ரக்அத் தொழுவலாமே, நஃபிலா தொழுவலாமே, லுகா தொழுவலாமே, ஒரு 10 மணிக்கு தொழுவலாமே, சும்மா உழு செஞ்சுட்டு தொழுவலாமேன்னு சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகளின் மூலமாக நம்முடைய சஜிதாக்களை அதிகப்படுத்த முடியுமா முடியாதா? அப்ப சுன்னத்தான நஃபீலான உபரியான வணக்கங்களின் மூலம் நாம் சஜிதாவை அதிகப்படுத்தினால் அதன் மூலமாக நம்முடைய தகுதிகளானது சொர்க்கத்தில் உயர்த்தப்படுகிறது. இது மூன்றாவது பாயிண்ட். நான்காவது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹு
வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் என்று நூறு தடவை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் நூறு நன்மைகளை தருகிறான். நன்மை பாருங்க, நூறு நன்மை கிடைக்கிறது, சரி, நூறு தீமைகள் அழிக்கப்படுகிறது, மூன்றாவது நூறு தகுதிகள் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நூறு தகுதிகள் நமக்கு உயர்த்தப்படணும் வைங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு என்கிற அந்த துவாவை நூறு தடவை சொன்னால் அன்றைய தினத்தில் நமக்கு எத்தனை பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறது, நூறு பதவிகள். சாதாரண சொர்க்கவாசியை விட ஒரு நூறு போஸ்டிங் உயர்ந்த சொர்க்கவாசியாக நாம் இருக்க போகிறோம். இதெல்லாம் பாருங்க, பெரிய உலகத்தில் போட்டி போட்டிருக்கிற மாதிரி கிடைக்கிறதா? அழகா சின்ன சின்ன ஒரு எளிய அமல்களின் மூலமாக தகுதிகள் உயர்த்தப்படுகிறது. எனவே இந்த ஒரு துவாவை நூறு தடவை ஓதினால் இப்ப ஏற்பட்ட ஒரு நன்மை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து, ஃபஜ்ரை முடிக்கணும், வேற எந்த பேச்சையும் பேசியிருக்க கூடாது, எப்படி தொழுகையை முடிக்கிறோமோ அதே இடத்துல அப்படியே அமர்ந்து, நான் சொல்ற வாசகத்தை நல்லா கேளுங்க, என்ன வித்தியாசம்னு இப்ப நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஃபஜ்ர் தொழுகை முடித்து அதே இடத்துல அமர்ந்து வேற எந்த பேச்சையும் பேசாம, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் என்று பத்து தடவை ஓதினால் அல்லாஹ் அன்றைய தினத்தில் அல்லாஹ் அவருக்கு பத்து நன்மைகளை தருகிறான், பத்து தீமைகளை அழிக்கிறான், பத்து தகுதிகளை உயர்த்துகிறான். அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான்னு ஹதீஸ் இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன துவாவுக்கும் இந்த துவாவுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன? யுஹி வ யுமீத்துங்கிறது தான், சரிங்களா? ஃபஜ்ரில் ஓதுறப்ப யுஹி வ யுமீத்தை ஜாயின் பண்ணணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யுஹி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர். இது இதில் ஃபஜ்ரில் பத்து தடவை, நூறு தடவை ஒரு நாளைக்கு ஓதுறது இருக்குல்ல, அது நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம். அது எப்போவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர். யுஹி வ யுமீத்து ஓதக்கூடாது. அதில் ஓதுனா நூறு, இதில் ஓதுனா பத்து. ஆனால் என்ன அம்சம்? ஃபஜ்ர் முடித்த உடனேயே வேற எதையும் பேச்சிருக்க கூடாது, அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்து ஓதினால் இப்படி பத்து தகுதிகளானது உயர்த்தப்படுகிறது. அடுத்த அம்சமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் ஒரு துன்பத்தினால் சோதிக்கிற போது, ஏதோ ஒரு துன்பம், மனக்கவலை, நோய், வேற ஏதாவது பரீட்சையில் ஃபெயிலு, பொருளாதாரத்தில் நஷ்டம்னு எவ்வளவோ துன்பங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான். அந்த துன்பங்களின் போது அவன் அல்லாஹ்வின் மீது நிராசை கொள்ளாமல், அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்ளாமல் அதை அவன் பொறுமையோடு எதிர்கொண்டால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று அவருடைய பாவங்கள் ஒன்று உதிர்க்கப்படுகிறது, அல்லது நன்மைகள் எழுதப்படுகிறது, அதே போல அவருடைய தகுதிகளானது உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனத்தில் வைங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான், ஒவ்வொருவருக்கும், எல்லாரையுமே அழைச்சி சொல்லுகிறான், ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக, செய்தன நன்மை செஞ்சது, நன்மை செய்தவற்றின் காரணமாக ஒவ்வொருவருக்கும் தகுதிகள் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ். எந்த தகுதிக்கு போறோம்னு நம்ம தான் முடிவு செய்யணும். உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்தவற்றினுடைய செலவு செய்ததின் காரணமாக முதலமைச்சர் பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் போட்டி போடுறோம், எவ்வளோ பேர் பணத்தை கொட்டுறான், பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகிறோம்னா அதுக்கு மேலே போயிடுறாங்க, ஆப்க வேர்ல்டு வைடெல்லாம் விலைக்கு வாங்கி மீடியாவில் பரப்பிடுறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு ஆளுக்கும் பதவி இருக்குது, அதில் எந்த பதவியை வாங்கினா உங்கள் கையில் தான்ப்பா இருக்குதுன்ட்டு அல்லாஹ். எளிமையான திக்ருகள், துவாக்கள், செயல்பாடுகள், இதன் மூலமாக அப்போ நம்ம எப்படி போகணும் தெரியுமா? நான் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் உனக்கு என்னப்பா இருக்கிறது, சொர்க்கத்தில் தான் இங்கே போவேங்க வருவேன் அப்படி வருவேன் இப்படி நம்ம போயிடக்கூடாது. சொர்க்கத்தில் எனக்கு என்ன இருக்கிறதா, எத்தனை பதவியை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா சொர்க்கத்தில், என் பதவியை பார்த்து எவ்வளோ பேர் என்னை எட்டி பார்க்குற சூழலில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா, கொஞ்சம் எட்டிப்பார் கீழேன்னு அந்த மாதிரி காட்டி உயர்ந்த ஒரு மனிதர்களாக சொர்க்கத்தில் வளம் பெற வேண்டுமையானால் சாதாரண சொர்க்கவாசியாக போகக்கூடாது. நல்ல பெரிய பதவிகளோடு என்ன செய்யணும், நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், உன் பிள்ளை என்னப்பா ஆகணும்னு கேட்குறோம், ஒன்றும் இல்லைங்க டெய்லியும் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டா போதுங்க அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒரு மனுஷன் யாராவது நம்ம ஆசைப்படுவோமா? அப்படி என் பிள்ளையா கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், இவனா பல தேசங்களை ஆளணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம்ல. அதே மாதிரி மறுமையிலையா சொர்க்கமா
அதில் எனக்கு ஒரு ஒன்றரை ஒரு கோடி பதவி இருக்கணும், 10 லட்சம் பதவி இருக்கணும் நம்ம ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் எதில் கிடைக்கிறது? நான் ஆரம்பத்தில் சொன்ன 4 அம்சங்கள். அடுத்ததாக உழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் அதிலே கிடைக்கிறது. நான் சொன்ன 2-3 இருக்குது திக்ரங்களில் கிடைக்கிறது. சோதனையின் போது பொறுமை காத்தால் அதிலே கிடைக்கிறது. அதிகமான சஜிதாக்களை செய்தால் கிடைக்கிறது. சுன்னத்தான உபரியான சஜிதாக்களை கிடைத்தால் கிடைக்கிறது. எனவே இப்படி பல தகுதிகளை அடையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்புரிவானாக. வாஹரதவானா அனில் அஹமத் ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.